அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், தேர்ட் லெசனில் காந்தவியலின் கூலும் இருதகை எதிர்மடி விதி பார்த்தோம். அப்போ காந்த புலத்தில் அச்சுக்கோட்டில் வச்சுருந்தா காந்தப்புலம் என்னன்னு பார்த்தோம். காந்த இருமுனை திருப்புலம் நடுவரை கோட்டில் காந்தப்புலம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ன அப்படிங்கிறத பார்க்கும். இதுவுமே ஃபஸ்ட் லெசனில் பார்த்தது தான். நம்ம சீரான மின் இருமுனை திருப்புத்திறன் உள்ளதில் திருப்பு விசை என்ன அப்படிங்கிற பார்த்தோம்ல, அதே தான் இங்கே தேர்ட் லெசனில் நம்ம பார்க்குறோம். இப்போ சீரான காந்தப்புலம் அப்படின்னா, சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தின் விசையோட திருப்பு விசை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் அந்த படம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2L நீளமும் QM முனைவலிமையும் கொண்ட காந்தம் ஒன்று B என்ற சீரான காந்தப்புலத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ காந்த முனை அப்படின்னா, ஒவ்வொரு காந்த முனையும் எதிரெதிர் திசையில் செயல்படக்கூடிய விசையை ஒரு ஒன்று. நார்த் முனை சவுத்து இதற்கு வடமுனை தென்முனையில் வந்து QMB அப்படிங்கிற விசையை வந்து உணவு. அப்போ காந்தத்தினோட செயல்படைய தொகுபயன் விசை, ஒன்றில் வந்து ப்ளஸ் QMBன்னு இருக்கும், இன்னொன்று வந்து மைனஸ் QMB அப்படின்னு இருக்கும். அப்போ தொகுபயன் விசைன்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து சுழியாயிடும். அப்போ விசை வந்து சுழியாயிருச்சுன்னா அங்கே வந்து எந்த விதமான இடப்பெயர்ச்சியும் இயக்கமும் இருக்காது. அப்போ இவ்விரண்டு விசைகளும் என்ன செய்யணும், காந்தத்தின் மையத்தை பொறுத்து ஒரு இரட்டை. இப்போ தான் என்ன ஆகும், இது வந்து காந்தத்தின் மையத்தை பொறுத்து ஒரு இரட்டையை உருவாக்கும். அப்போ இந்த இரட்டை வந்து காந்தத்தை சுழற்றி என்னாகனா, காந்தப்புலத்தின் திசையிலே இது ஒருங்கமைக்க முயற்சிக்கும். அதாவது அதே திசையில் வரக்கூடிய அளவுக்கு கொண்டு. அப்போ இந்த இதில் வந்து ஒருங்கமைக்க முயற்சிக்கும். அப்போ வடமுனை உணரக்கூடிய விசை எப்படின்னு பார்த்தோம்னா, F1=QMB அப்படி. தென்முனை உணரக்கூடிய விசைன்னு பார்த்தோம்னா, FS=-QMB அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டு விசையும் ஒன்றோடு ஒன்று கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ QMB மைனஸ் QMB, அப்போ மொத்த விசை அப்படிங்கிற தொகுப்பின் விசை வந்து 0 ஆயிரும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது, F=F1+FS=0 அப்படி. இப்போ புள்ளி ஓவே மையமாக வந்து வட மற்றும் தென்முனை உணரும் திருப்பு விசை. இப்போ அதில் வந்து ஒவ்வொரு திருப்பூசி உணரக்கூடியனால வரக்கூடிய அந்த இரட்டை என்னங்கிறது பார்க்க போகிறோம். அப்போ இரட்டைக்குரிய ஃபார்முலா, நம்ம இரட்டை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திருப்பக்கூடிய விசை அதனுடைய தொலைவு, இப்போ எந்த இதில் இருக்கோ அதனுடைய தொலைவு அதனுடைய ஒரு விசை. இப்போ வடமுனை அப்படின்னா அந்த ON அந்த தொலைவு இன்ட்டு அதனுடைய விசை F1 ப்ளஸ், அதே இது தென்முனைக்கு வந்து OS+OA+OS இன்ட்டு FS அப்படிங்கிறது எல்லாம். இப்போ ரெண்டு தான் நம்ம எழுதிட்டோம், என்னங்கிறத எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ திருப்பு விசை எப்படி குறிப்போம், டவுங்கிற லெட்டர்ஸால் குறிப்போம். அப்போ டவ்=ON இன்ட்டு FNங்கிறது, அது என்னது FNங்கிறது என்ன, QMB ப்ளஸ் OS இன்ட்டு FSங்கிறது மைனஸ் QMB. அப்போ மொத்த திருப்பு விசை அப்படிங்கிறது தாளினை நோக்கி செல்லக்கூடிய வலது கை திருக்கு விதியை வந்து நான் பயன்படுத்தி நம்ம அறியலாம். இப்போ இங்கே எண் மதிப்புன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, திசைன்னு பார்க்கும்போது தான் எதிரெதிர் திசைன்னு வருது. அப்போ எண் மதிப்புன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்று, ON OS அப்படிங்கிறது எல்லு தான், நீளம்தான் அப்படிங்கிற. இங்கே QMB-QMB அப்படிங்கிற எண் மதிப்பில் வந்து ஒன்றாக தான் இருக்கும். அப்போ மொத்த திருப்பு செய்கிற எண்மதிப்புன்னு பார்த்தோம்னா, டவ்=L×QMB sin θ+L×QMB sin θ. அப்போ இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணுறோம்னா, 2L×QMB sin θ. இப்போ நல்லா பாருங்கள், 2L×QMB sin θ. இந்த 2L×QM அப்படிங்கிறது என்ன எழுதலாம், PM. காந்த இருமுனை திருப்புத்திறன், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 2L×QM அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன போடலாம், PM போடலாம். அப்போ டவ்=PMB sin θ அப்படி. இதை நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சைன் தீட்டான் வந்திருக்கு. அப்போ சைன் தீட்டானா என்ன ப்ராடக்ட் போடுவோம், டாட் ப்ராடக்டாக க்ராஸ் ப்ராடக்டாக, டாட் ப்ராடக்ட்டாக காஸ் ப்ராடக்டான்னு பார்த்தோம்னா, இங்கே சைன் தீட்டா வந்திருக்கனால என்ன ப்ராடக்ட் போடுவோம், க்ராஸ் ப்ராடக்ட்டு. அப்போ வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா, டவ்=PM×P அப்படிங்கிறது. அப்போ
சீரான காந்தப்படுத்தி உள்ள சட்டகாந்தத்தின் மீது செயலோட திருப்பு விசை அப்படின்னா டவு ஈக்குவல் டு பி கிராஸ் எம் அப்படி. அதுவே நம்ம தென்மதி பிள்ளைனா பிஎம் பி சைன் தீட்டா அப்படிங்கிற தெரியும். இப்போ சீரான காந்தப்புலத்தில் இருந்துச்சுன்னா இந்த திருப்பு விசைன்னு சொல்லிடும். இதே சட்டகாந்தத்தை சீரற்ற தடவி சீரற்ற காந்தப்புலத்தில் தொங்க விட்டுருந்தோம்னா அந்த இடத்துல என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அச்சுக்கு அந்த சட்டகாந்தத்தின இடப்பெயர்ச்சி இயக்கம் வந்து தொகுப்பயன் விசை மூலமாக ஒரு சுழற்சி இயக்கம் இருக்கும். அடுத்து வந்து திருப்பு விசை மூலமாக ஒரு விசை வந்துருக்கும். அப்போ வந்து ரெண்டு விசை சீரற்ற காந்தப்புலமாக இருந்துச்சுன்னா இந்த திருப்பு விசையோட அடிஷ்னலாக ஒரு விசை வந்து இருக்கும் தொகுப்பயன் இருக்கும். இது நல்லா தெரிஞ்சு இது ஒன்பதில் கேட்கலாம். அப்போ சீரான காந்தப்புலத்துக்கு திருப்பு விசை மட்டும் இருக்கும். சீரற்ற காந்தப்புலமாக இருந்துச்சுன்னா அங்கே திருப்பூசியோட அடிஷ்னலாக ஒரு விசை வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தம் ஒன்றின் நிலையாற்றல் என்ன, சீரான காந்தப்புலம் ஒன்றில் உள்ள சட்டகாந்தத்தின் நிலையாற்றல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தீட்டா கோணத்தில் சாய்வாக உள்ள ஒரு சட்டகாந்தம் எடுக்கும். காந்த இருமுனை திருப்புத்திறன் பிஎம் கொண்ட ஒரு சட்டகாந்தம் ஒன்று சீரான காந்தம் பியில் தீட்டா கோணத்தில் சாய்வாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம், படத்தில் காட்டுற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து மின் இருமுனை திருப்புத்திறன் அதனுடைய எண்மதிப்புன்னு பார்த்தோம்னா பிஎம் பி சைன் தீட்டா. அப்போ இந்த டவு பிக்கு எதிராக மாறாத கோண திசைவேகத்தில் டி தீட்டா என்ற சிறிய கோண இடப்பெயர்ச்சிக்கு காந்த இருமுனை சுழற்றப்படுதுன்னு வச்சுக்கோம். ஒரு தீட்டா கோணத்தில் சுழற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சிறிய கோண இடப்பெயர்ச்சிக்கு புறத்திருப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை நம்ம ஒன்று கொடுக்குறோம், திருப்பு விசை கொடுக்குறோம். அதனால் அங்கே செய்யப்பட்ட வேலைன்னு பார்த்தோம்னா டிடபிள்யூ ஈக்குவல் டு நம்ம புறத்திருப்பு விசை கொடுக்குறோம், டவு புறத்திருப்பு விசை இன்ட்டு டி தீட்டா, எவ்வளோ இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு வேலைன்னா அந்த விசை இன்ட்டு அது நடந்த இடப்பெயர்ச்சி. அப்போ டவு புறத்திருப்பு விசை இன்ட்டு டி தீட்டா. இங்கே சட்டகாந்தம் வந்து என்னென்னா மாறாத கோணத்தை செய்வதில் சுழலுது, நல்லா கவனிச்சிக்கும். மாறாத இதில் கவனிச்சிக்கணும்னா அந்த டவு பி ஈக்குவல் டு டவு புறத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன போடலாம், அந்த டவு புறத்துக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த பிஎம்பி சைன் தீட்டா போடலாம். அப்போ நம்மளுக்கு டிடபிள்யூ வந்து என்ன கிடைக்கிறதுனா டிடபிள்யூ ஈக்குவல் டு பிஎம் பி சைன் தீட்டா டி தீட்டான்னு. இப்போ இது வந்து செய்யப்பட்ட வேலை. காந்த இருமுனை வந்து தீட்டா டேஸிலிருந்து தீட்டா வரை சுழற்றுவதற்கு செய்யப்பட்ட மொத்த வேலை கண்டு இப்போ செய்யப்பட்ட சிறு வேலை மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ தீட்டா டேஸுங்கிற கோணத்துலேருந்து தீட்டாவுக்கு வந்து மாற்றும் போது செய்யப்பட்ட மொத்த வேலை அப்படிங்கும்போது இந்த டிடபிள்யூ வந்து இன்டகிரேஷன் எடுக்கும். டிடபிள்யூ வந்து என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன் எடுக்கிறோம். அப்போ இன்டகிரேஷன் எடுத்தோம்னா டிடபிள்யூ என்னவாகும், டபிள்யூவும் ஆயிரும், மொத்த வேலையாக மாறும். இன்டகிரேஷன் ஆஃப் தீட்டா டேஸ் டூ தீட்டா டவு டி தீட்டா. டவு வந்து என்ன வேல்யூ, பிஎம் பி சைன் தீட்டா டி தீட்டான். இதில் எது காமனாக இருக்குல்லோ அதில் வெளியில் எடுத்துருவோம். அப்போ பிஎம்பியை வெளியில் எடுத்துட்டோம். அப்போ எதை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், சைன் தீட்டா மட்டும்தான் பண்ண போகிறோம். சைன் தீட்டா இன்டகிரேஷன் ஆஃப் தீட்டா ஒன் டு தீட்டா டேஸ் டு தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ இது வந்து ஃபார்முலாவில் இருக்குது, சைன் தீட்டா வந்து இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இது வந்து ஃபார்முலா தான், இது டைரெக்டாக அப்படியே போடுறோம் தான். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டானா சைன் தீட்டானு. அப்போ இந்த மைனஸை மறந்துடக்கூடாது, இன்டகிரேஷனில் சைன் தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ பிஎம் பி மைனஸ் காஸ் தீட்டா. லிமிட் வந்து என்ன போட்டிருக்கோம், தீட்டா டேஸ் டு தீட்டா. இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம், டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் வெளியில் எடுத்துருங்க. அப்போ மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டான்னு இருக்கும். இதான் வந்து மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம், மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டான்னு இருக்குது. லிமிட் வந்து தீட்டா டேஸ் டூ தீட்டா வந்து இருக்கு. எப்போ லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இதான் வந்து இது. அப்போ அப்பர் லிமிட் என்ன இருக்குது, தீட்டான்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஸ் அப்படிங்கிறது. இப்போ தீட்டா டேஸிலிருந்து தீட்டா வரை சுற்றுறதுக்கு செய்யப்பட்ட இந்த வேலை வந்து தீட்டா கோணத்தில் உள்ள சட்டகாந்தத்தில் நிலையாற்றல், இந்த வேலை தான் என்னாகும்னா அந்த தீட்டாவில் கூட நிலையாற்றலாக சேமிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த செய்யப்பட்ட வேலை வந்து எப்படி சேமிக்கப்படுதுன்னா நிலையாற்றலாக செய்யும். அப்போ நிலையாற்றலாக செய்யணும், அது எப்படி எழுதலாம், யூங்கிற லெட்டர்ஸால் எழுதணும் நிலையாற்றல். அப்போ யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஸ்ன்னு எழுதலாம்.
அப்போ இந்த ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தீட்டாடாஸுக்கு தீட்டாடாஸுக்குள்ள கோணநிலைக்கிடையே உள்ள வேறுபாட்டை தான் இந்த குறிக்குது. அப்போ இப்போ தீட்டாடாஸ் வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் 90 டிகிரினா என்ன ஆகும், காஸ் 90 டிகிரி வந்து ஜீரோ. அப்போ அந்த 2000 டேம் வந்து ஜீரோ ஆகிடுமா. அப்போ இந்த சமன்பாட்டை எப்படி எழுதலாம், யூ ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா, அப்போ இதோட யூ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டான்னு எழுதலாம். இப்போ சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தம் ஒன்றில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆற்றல்னு எழுதலாம், காஸ் தீட்டா வந்திருக்கு. அப்போ என்ன ப்ராடக்டில் எழுதும், டாட் ப்ராடக்டில் எழுதும். அப்போ யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் டாட் பி வெக்டர் வடிவத்தில் எழுதணும்னா, யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் டாட் பி, அதாவது நிலையாற்றல் வந்து மைனஸ் பிஎம் டாட் பியில் இருக்குது. அது நம்ம எண்மதிப்பில் எழுதணும்னா மைனஸ் பிஎம் பி சை காஸ் தீட்டான்னு எழுதுவோம். இப்போ வந்து சிறப்பு நேர்வுகள், ஒவ்வொரு கண்டிஷன் வந்து தீட்டா வந்து எப்படி இருந்துச்சுன்னா என்னங்கிறத பார்க்குவோம். இப்போ வந்து தீட்டா வந்து 0 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, யூ வந்து என்னாகும், யூ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தீட்டா வந்து 0 போட்டோம்னா காஸ் 0 என்ன 1, அப்போ மைனஸ் பிஎம் பின்னு கிடைக்கும். இப்போ தீட்டா வந்து 180 டிகிரின்னு வச்சோம்னா காஸ் 180 டிகிரியோட மதிப்பு என்ன, -1. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அப்போ நம்மளுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ யூ ஈக்குவல் டு பிஎம் பின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு முடிவுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சட்டகாந்தத்தினோட புறகாந்த புலத்தின் திசையில் ஒருங்கமைக்கும் போது அதனுடைய நிலையாற்றல் வந்து சிறுமமாகும். புறகாந்தப்புலத்தின் திசைக்கு எதிராக ஒருங்கமைக்கும் போது அதனோட நிலையாற்றல் பெருமா இருக்கும். அந்த திசையிலே இருந்துச்சுன்னா சிறுமமாக இருக்கும், எதிராக இருக்கும்போது பெருமமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத பார்ப்போம். புறகாந்தப்புலம் ஒன்றி உள்ள காந்த இருமுனையாக கருதுக, புறக்காந்தப்புலம் செயல்படுவது காந்த இருமுனை இரண்டு வழிகளில் மட்டுமே ஒருங்கமையும், அதாவது புறக்காந்தப்புலத்தின் திசையில், மற்றொன்று வந்து புறக்காந்த திசைக்கு எதிர் திசையில். இவ்விரண்டு நிகழ்வுகளும் தோன்றும் ஆற்றலை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்றல் என்ன, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சட்டகாந்தத்தின் இருமுனை திருப்புத்திறன் வந்து பிஎம்னு வச்சுக்கிறோம். புறக்காந்தப்புலம் செயல்படாத நிலையில எவ்வித ஒருங்கமைப்பும் இருக்காது, அப்போ என்னாகணும், ஆற்றல் வந்து 0 இருக்கும். இப்போ புறக்காந்தப்புலம் கொடுக்குறோன்னா காந்தத்தின் திசையிலே இருந்துச்சுன்னா தீட்டாக்கோட 0 ஒருமிக்கும். அப்போ வந்து ஆற்றல் வந்து என்னாகனா காஸ் 0 வந்து 1. அப்போ யூ வந்து எப்படி இருக்கும்னா, அதனுடைய நிலையாற்றல் வந்து மைனஸ் பிஎம் பின்னு இருக்கும், ஏன்னா காஸ் 0 மதிப்பு வந்து 1. இல்லைன்னா என்ன, எப்படி இருக்கும், காந்த இருமுனை புறத்துப்புலத்தின் திசைக்கு எதிர் திசையில் இருந்துச்சுன்னா 180 டிகிரியாக இருக்கும். அப்போ காஸ் 180 டிகிரியோட மதிப்பு என்ன, -1. அப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து எதிர் திசையில், அது எதிரினியாக இருந்துச்சுன்னா யூ ஈக்குவல் டு பிஎம் பின்னு கிடைக்கும், காஸ் 180 -1. அப்போ இது வந்து பெருமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீரான காந்தப்புலத்தில் செல்லவிடக்கூடிய திருப்பு விசை என்னன்னு பார்த்தோம், அதே மாதிரி காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தமற்ற நிலையாற்றல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், அது வந்து அதனுடைய ஃபார்முலாலாம் பார்த்தோம், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்ப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காந்த பண்புகள் என்ன, என்னென்ன காந்த பண்புகள் இருக்குது, என்னென்ன வரையறைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.